का पुदुसु पुदुसा அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறீங்க எஸ் சார் யூ ஆர் கரெக்ட் எஸ் ஐ அம் ஆல்வேஸ் கரெக்ட் போங்க ஆபீஸ்ல தூங்கி உயிர் எடுக்காம வேலைய பாருங்க இவங்களுக்கு சம்பளம் அதிகமா கொடுத்து பழகிட்டா அத முதல்ல குறைக்கணும் பாவம் இவங்க புருஷனுங்க இந்த பொண்ணுங்களோட எப்படி தான் குடும்பம் நடத்துறானுங்களோ தெரியல புவர் பாய்ஸ் போங்க சரி வந்தா நான் வந்து பாக்க சொன்னேன்னு சொல்லுங்க ஓகே சார் பாஸ் எப்பவுமே சரு சருன்னு பேசிட்டு இருக்காரு ஏன் நம்மள எல்லாம் பிடிக்காதா ஹே சரு பாஸ் என்ன அவசரமா கூப்டாரு ஏதோ முக்கியமான விஷயமா அர்ஜென்ட்டா கூப்டாரு போயிட்டு வா ஓகே குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சரு உட்காருமா थैंक यू சரு உன்ன மாதிரி திறமையான பொண்ணு தான் எனக்கு தேவை எனக்கு பாம்பேல ஒன்னு ஹைதராபாத்ல ஒன்னு சென்னையில ரெண்டுன்னு நாலு பங்களாக்கள் இருக்கு அதல யாரும் இருக்கிறது இல்ல இது எல்லாத்தையும் முக்கியமா ஏன் உன்கிட்ட சொல்றேன்னு தெரியல என் ப்ராப்பர்ட்டியை காப்பாத்தக்கூடிய அறிவும் திறமையும் உள்ள பொண்ணு நீ ஒருத்தி மட்டும்தான்னு எனக்கு தோணுச்சு ஒரு விஷயம் சரு இன்னையில இருந்து உன்னை இங்க இன்சார்ஜா ப்ரமோட் பண்ண போறேன் சாயந்தரம் நான் உன் வீட்டுக்கு வரேன் எனக்காக நீ என்ன பண்ண போற எனக்கு சமையல்லாம் பெருசா பண்ண தெரியாது சார் நான் வேணா செஞ்சு தரட்டுமா எப்பவும் என் பொண்டாட்டிக்கு நான் தான் செஞ்சு கொடுப்பேன் பரவாயில்ல உங்களுக்காக ட்ரை பண்ணி செய்றேன் எனக்கு பிரியாணி ரொம்ப நல்லா செய்ய தெரியும் ஓகே ஓகே சார் சரு அதுல வெங்காயமும் எலுமிச்சம்பழமும் கண்டிப்பா இருக்கணும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்க சார் இந்த கேரட்ல காண முடியல இப்பதான் பல்லார் வெச்சு மாரி காபி டீக்கலாம் அங்க போய் ஊரே எடுத்து கேட்வ இங்க என்ன கூட்டம் போட்டுட்டு டைட் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க போய் வேலைய பாருங்க ஹலோ ஹலோ டேய் கன்னி பருவத்துல பாக்கி மாதிரி ஏன்டா கோணம் எல்லாம் கட்டி வர? உள்ள ஏன் ஜட்டி இருக்கு? போய் எடுத்து போட்டுக்க போ. என்னது உங்க ஜட்டிய போட்டுக்கணுமா? சீச்சீச்சி அதோட நாத்தம் தாங்கல. ஹலோ ஹலோ நான் ஜட்டி வாங்கி கொடுத்தா குறஞ்சா படுவீங்க? எத்தனை வாங்கி கொடுக்கறதுன்னு நீ அவங்க கிட்ட கேட்டு சொல். ஹலோ டேய் ஏன்டா என் போன்ல இப்படி ஒரு கேவலமா ரிங் டோன் அது என்ன? அது என்னோட மொபைல் கொடுங்க. என்ன கேக்குறா தரதல? என்னன்னு சொல்றல. கொடுங்க டேய். ஹலோ ஹலோ பப்ளு ஹலோ 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 हां बबलू தான் பேசற யாரு சொல்லுங்க நான் சரு பேசுறேன் சருனா என் கூட பைக்ல வந்து முகலாம் கருப்பாயி கண்ணடிய பாத்து ஓ நீங்களா சொல்லுங்க இப்போ நீ எங்க இருக்க நான் கோமணம் கட்டிட்டு பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்கேன் கோமணம்னா என்ன அது ஒரு மாதிரியான கிராமத்து ஜட்டி நான் உங்களுக்கு ஒரு நாள் காட்டுறேன் நீங்க சொல்லுங்க அதெல்லாம் வேணாம் எனக்கு ஷாப்பிங் போறோம் நீ என் கூட வரியா எனக்கு இந்த ஊர் புதுசு ஓகே இப்பவே வர நான் உங்களுக்கு சுத்தி காட்டுறேன் இந்த சான்ஸ் மிஸ் பண்ண கூடாது மெகா பி சிட்டி சென்டர் ஐனாக்ஸ் போய் படம் பார்த்தா உங்களுக்கு எப்படி நீ குசார பண்ணிடணும் குட்டரா பப்ளூ சூப்பர் சான்ஸ் ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் பெஸ்ட் இம்ப்ரஷன் வாடா வாடா சரு வெல்கம் பப்ளூ எப்படி போலாம் ஆட்டோல போலாமா சி சீப்பா ஆட்டோல போறதா உனக்காக புதுசா பைக் வாங்கி இருக்கேன் உனக்கே இது இவ்வளவு படும் அது வந்து எங்க டாடியோட நீ எதோ வளர்ற இப்போ அதுக்கெல்லாம் டைம் இல்ல உன் பைக்கிங்க நான் வந்து ஒரு விஷயம் சொன்னா நீ தப்பா எடுத்துக்க மாட்டியே சொல்ல பரவாயில்லை இப்படி போனா பாக்குறவங்க எல்லாம் நம்மள தப்பா நினைப்பாங்க அப்ப என்ன செய்யணும்னு சொல்ல நான் சொல்ற மாதிரி செய்றீங்களா இப்படி ஒரு கால் அப்படி ஒரு கால் போட்டு உட்காருங்க நம்ம போலாம் ஓகே அப்படி ஒரு கட்ட ஆயிச்சி கண்ணியல்ல சிக்கிட்டு காரா குருவி நெஞ்சுக்குள்ள பசிக்கிட்டு காதல் பெருந்தி மனவில் எந்த கண்ணில் வரைந்தே ஆகாயத்தில் கட்டி பறந்தே தப்பான காலத்து மாற்றம் படிக்கின்றார் வயசுக்கு சரு வா பப்ளூ நீ லிஃப்ட்ல மேல போன அப்புறமே வந்து பாக்குறேன் என்ன பாஸ் லவ் ப்ராப்ளமா அத விடுடா உன் லவரை கூட்டி போறதுக்கு ஏன் பைக் தான் கிடைச்சதா என் லவர் எனக்கு ஃபோன் பண்ணி உன் பைக்ல எவனோ ஒருத்தன் டிக்கெட் வாங்கி போறான்னு கண்ணு பிடி ரெண்டோட லவர் குட்டன்னு சொல்லி சமாளிச்சிரு சரு சரு பப்ளூ அங்க வெயிட் பண்ண வந்துறேன் Thank you.
எப்படி இருக்கு? எப்படி இருக்கு இந்த Dress? Wow! Beautiful! என்ன அப்படி பார்க்கிறே? ஒண்ணுல ஒண்ணுல பெண்களை பெண்மானோட ஒப்பிடுவாங்களாமே அது உண்மைதானா? அப்படி நீ யார் சொன்ன? ஒரு கிறுக்கு பையன் சொன்னா. சரி அத விடு. கீழே என்ன சத்தம்? அதுவா அவர் லூசு பையன். அவள அவரை கூட்டி போறதுக்கு என்னோட பைக் கேக்குறான். என் ஃப்ரெண்ட தவிர யாரையும் பைக்ல ஏத்த மாட்டே கட்ட டேட்டா சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனால அவன் தொல்ல பண்ணிட்டான். You're so naughty. That's where I like you. உங்கூட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் என்னோட மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ஹாப்பியா ஃபீல் பண்றேன் பப்ளூ. சரு ரொம்ப பசிக்குது. ஐயோ அப்பவே சொல்லிருக்கலாம்ல. வா இரு நான் போய் யாருன்னு பாத்துட்டு வரேன். ஐயோ கிளாஸ் உடைஞ்சிருச்சு. என்ன செஞ்சிட்டு இருக்க பப்ளூ? ஒண்ணுல ஒண்ணுல ஓகே பப்ளு உன் கைய கொடு. இந்த நிமிஷத்துல இருந்து நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ். நீ எப்ப வேணாலும் என் ஃப்ளாட்க்கு வரலாம். ஓகே ஓகே. பைக் வந்தபடி திட்டுறானுங்க. ஒருத்தன் பைக்குங்கறான், ஒருத்தன் வாட்ச்ங்கறான், ஒருத்தன் சைக்கிள்ங்கறான், ஒருத்தன் செல்போன்ங்கறான். எல்லாத்தையும் நான் எங்க செட்டில் பண்றது? எந்த நேரத்துல நீ அவன பெத்து தொலைச்சா எல்லாம் என்னோட தல விதி. இப்போ எங்க போய் என்ன பண்ணிட்டு வந்த? கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லாம தனுஷ் மாதிரி உட்கார்ந்திருக்கான் பாரு. டேய் என்னாச்சு உனக்கு? பாரு இவன, இவன் இந்த அளவுக்கு கெட்டு போறதுக்கு காரணம் நீதாண்டி. இந்த கத்து கத்துக்கிட்டு இருக்க கல்லு மாதிரி உட்கார்ந்திருக்கான் பாரு. தள்ளமே இல்லாம அதுக்கு எவ்வளவு எடுக்கணுமா? வீட்டுல எந்த இடத்துல பணம் வச்சாலும் கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடறான். டேய் மரியாதைய சொல்லு, ஏடிஎம்ல எவ்வளவு பணம் நீ எடுத்த? விநாயகா சின்ன வயசுல நான் உன்ன மட்டும் தான் கூப்பிட்டு இருக்கேன். என் மூஞ்ச பார்த்து பார்த்து உனக்கே போர் அடிச்சிருக்கும். இப்போ சரஸ்வதினு ஒரு பொண்ணு எனக்கு ஃப்ரெண்டா கிடைச்சிருக்கா. ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு. அந்த பொண்ணு கூட இருக்கும்போது எனக்கு ஹாப்பியா இருக்கு. ஸ்கூல்ல கட்டின பந்தயத்துல ஜெயிக்கணும்னா அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகணும். அவளை எப்படியாவது என் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு சாமி.
சரி மேட்டர் என்கிட்ட சொல்லிட்டல நீ கிளம்ப நான் பாத்துக்கறேன் थैंक यू விநாயகா இருட்டு இருட்டு ஹலோ ஹலோ பாலி சுப்ரமணியம் இல்ல பப்ளு அப்படி கூப்பிட்டு பிடிக்கலையா நீ எப்படி கூப்டால எனக்கு பிடிக்கும் சரு ஓகே என்ன பண்ணிட்டு இருக்க பாதாம் பருப்பு மாதிரி இருக்க பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்க சரி உடனே ஃபிளாட்டுக்கு வரையா போர் அடிச்சது இந்த மாதிரி நேரத்துல ஒரு பொண்ணு பையனை தனியா ஃபிளாட்டுக்கு கூப்பிறியே உனக்கு பரவாலையா ஏற்கனவே நீ ஒருத்தி மட்டும் தான் இருக்க ரொம்ப ஓவரா பேசுற பப்ளு சீக்கிரமா வந்து சேரு தோ அஞ்சு நிமிஷத்துல வந்துறேன் ஏய் ஹே மறுபடியும் நல்ல சான்ஸ் பப்ளு இத மிஸ் பண்றாத எப்படியாவது கேர்ள்ஃப்ரெண்ட் ஆக்கி ஸ்கூலுக்கு கூட்டி போய்னோ बाबू ब्लू ओकर बब्लू नेते नहीं तो इनकीटा मांगुइले पूंगुइले ना ये तो पढ़ने पति सोली थी ना नरे पुत्र कम पढ़ी पिया ओ रेगुलरा सरी नहीं पढ़ चुके रंडे पुत्र को तुमने पेश चले डेबोनर प्लेबॉय ए ये रोमा केटे पढ़ करा सरी आधा बड़े उनके अंदर बड़ा ड्रामा पड़ी को ये तो वो आड़ मट्टा अन्ना पापा अधिकुड டென்னிஸ் தான் பொண்ணு ஆடுவாங்கல்ல சரினா வில்லியம் ஷரபோவா அவங்க கூடலாம் லவ் ஆட் விளையாடணும் ரொம்ப ஆசையா இருக்கு ஆசை மட்டும் இருந்தா என்ன பிரச்சனோ லவ் ஆட்மா சின்ன வயசுல அப்பா அம்மா லைட் விளையாடுவல அத மாதிரி உன் டேஸ்ட் ரொம்பவே வித்தியாசமா இருக்குடா சரி உனக்கு சினிமானா பிடிக்குமா சினிமானா ரொம்ப பிடிக்கும் ஆனா அதல நடிக்கிற ஹீரோக்கள் தான் பிடிக்காது ஏன் எதனால அவங்க எல்லாம் எனக்கு பிடிச்ச ஹீரோனியை கட்டி பிடிப்பாங்க முத்தம் கொடுப்பாங்க அதனால தான் அவங்கள பிடிக்காது ஜெனரலா எல்லாரும் லாயராவோ டாக்டராவோ இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க உனக்கு அப்படி எதுவும் இல்லையா ஆனா நல்ல லாயர் ஆகணும் இல்ல நல்ல லவர் ஆகணும்னு ஆசையா இருக்கு என் லைஃப் ஸ்டைல் என்னன்னு தெரியுமா இன்னைக்கு ஹாப்பியா இருக்கறோமா அது போதும் நாளைக்கு என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும் அதான் எவ்ரி செகண்ட் என்ஜாய் பண்ணிரோம் இதுன கரண்ட் போச்சு யாரா வந்திருக்காங்க யாரியா நீ இந்த நேரத்துல வந்திருக்க புத்தி இல்ல என்ன அப்படி பார்க்கற கெட் அவுட் அது சரிடா நீ யாரா நான் பப்ளு சரு இருக்கடா நீங்க சருவோட பாசா ஆமா சரு உனோட பாஸ் வந்திருக்காங்க உள்ள கூட்டிட்டு வா வாங்க நான் வந்த நேரம் கரண்ட் போயிடுச்சு ரொம்ப ஓவரா பேசுறானே யார் இவன் பேர் பப்ளு எதிர ஃபிளாட்ல தான் இருக்கான் என்னடா பண்ணிட்டு இருக்க லவ் பண்ணிட்டு இருக்கேன் வெரி குட் எப்ப ஆரம்பிக்கணுமோ அப்பதான்டா ஆரம்பிச்சிருக்க கண்டினியூ பண்ணு ஓகே சார் ஓகே ஓகே நீ விடல பையன் இல்லடா விவகாரமான பையன் சாரி சார் லேட் ஆயிடுச்சு இட்ஸ் ஓகே சார் உனக்காக கேக் வாங்கி வந்திருக்கேன் ஓ இன்னைக்கு காதல் வந்தினது இல்லையா அதனால ஸ்பெஷலா ஆர்டர் கொடுத்து வாங்கி வந்திருக்கேன் थैंक यू சார் காதல் எடுத்துனமா थैंक यू சோ மச் அதுக்கு எல்லத்துக்கு என்ன சம்பந்தம் சந்தர்ப்பம் பார்த்து சரு கூட்டி விடுணும் பப்ளு போய் கேண்டில் எடுத்துட்டு வா ஆ சரி போய் போய் இந்த கிழவனுக்காக என்ன வெளிய அனுப்பறியா சரு சரி பரவால உனக்காக நான் போறேன் சரு ஏற்கனவே என்ன பத்தி உன்கிட்ட நிறைய சொல்லி இருக்கமா कंपनी बिजनेस कमिटमेंट அன்னைக்கே உன்னை எனக்கு பிடிச்சு போச்சு நீ எல்லார்ட்டயும் அன்பா பழகுறது பொறுப்பா வேலை செய்யற பாங்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது அதனால நேரடியாக உன்கிட்ட கேக்குறேன் என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா அது கூட நீ விருப்பப்பட்டாதான் அதர்வைஸ் ஃபர்கெட் இட் இதுக்கு நம்மளுடைய ப்ரொபஷனல் ரிலேஷன்ஷிப்புக்கு எந்தவிதமான சம்பந்தமும் கிடையாதுமா பயப்படாத எனக்குன்னு வாரிசு யாரும் கிடையாது என் சொத்தெல்லாம் உனக்கு தான் நான் கேட்டது தப்புன்னு உன் மனசுக்கு பட்டா என்ன மன்னிச்சிடுமா அண்ணா உன் பதில் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல இப்பவே சொல்லிடுமா உங்களுக்கு மொத்தம் எவ்வளவு சொத்து இருக்கு சார் பிசினஸ் வீடு எல்லாம் சேர்த்து ஒரு 20 கோடி ரூபாய் தேறும் थैंक यू சார் எதுக்கு இன்னைக்கு என்னோட வேல்யூ 50 ரூபாயில இருந்து 20 கோடி ரூபாய்க்கு உயர்த்தினதுக்கு சார் நான் என்ன பத்தி யாருக்கும் சொல்ல மாட்டேன் அதுக்கு அவசியமும் இல்ல ஆனா உங்ககிட்ட சொல்லணும் சின்ன வயசுல இருந்தே என்னதெல்லாம் பேசிட்டே இருக்காங்க ஒவ்வொருத்தரும் என்ன மாதிரி பெண்கள் தங்களோட தேவை கேட்ட மாதிரி உபயோகப்படுத்திக்கிறாங்க ஆனா எனக்கு எதிர்பார்ப்பே இல்லாத அன்பு வேணும் என்ன முறை முறை வேல பேசுது ஏய் கமலா நம்ம தொகுதி எம்எல்ஏக்கு உன்ன ரொம்ப பிடிச்சு போச்சான் ஒரு தடவை தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்க நீ ஒத்துழைச்சா எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும்
அஞ்சு நிமிஷம் மேட்டர் தானே, கண்ணை முடிக்க சரியா போயிடும். போய் படுறி. கரெக்ட் பண்ணிட்டேன். இல்ல நீ கெட்டிக்காரம்ல. நல்லா இருந்துச்சுங்களா? கஷ்டமா இருந்தாலும் சந்தோஷமா இருந்துரு. என் ப்ரமோஷன் இவன் யாரில் அவன் பொண்ணா? இவ வளர்ந்த பிறகு உனக்கு இன்னொரு ப்ரமோஷன் இருக்குல்ல. அதுக்கப்புறம் எங்க அம்மா இருந்துட்டாங்க. எங்க அப்பா கிட்ட இருந்து தப்பிச்சு நான் இந்த உலகத்துக்கு வந்தேன். எனக்கு சின்ன வயசுல நடந்ததா நான் யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டேன். என்ன பாக்குறவங்கள தப்பாதான் பாக்குறாங்களே தவிர என்னோட எந்த ரிலேஷன்ஷிப்பும் வச்சுக்க மாட்டாங்க. நானும் அப்படிதான், எனக்கும் பிடிக்காது. இப்ப போனானே ஒரு சின்ன பையன் பப்ளு, அவன் கூட எவ்வளவு ஃப்ரெண்ட்லியா சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? அவனுக்கு எதுவும் தெரியாது, என்னை எனக்காகவே நேசிக்கிறான். ஏனியா உங்க வேண்டுகோளை நிராகரிச்சதுக்கு ஐம் சாரி சார். உங்க மனச நான் புண்படுத்திருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. சாரி சார், உன் மனச நான் புரிஞ்சுக்காம போயிட்டேன். இருந்தாலும் இந்த சந்தர்ப்பத்தை உன்னை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு கிடைச்ச சந்தர்ப்பமா நான் எடுத்துக்கிறேன். உன் இண்டிவிஜுவாலிட்டியை பார்க்கும்போது எனக்கு உன் மேல ரொம்ப மரியாதை வருதுமா. இனி நாம மீட் பண்ண விஷயத்தை அடியோட மறந்துடுமா. எப்பவும் போல நான் உனக்கு பாஸ், நீ என்னுடைய ஃபேவரட் எம்ப்ளாய், அவ்வளவுதான். ஹாப்பி வேலன்ஸ் டே சார். என்ன பப்ளு நீ? டேய் பப்ளு, நீ பாக்யராஜ் டைப்லடா, எஸ்ஜே சூர்யா டைப். ஆ சரு, கரண்ட் வந்துடுச்சு. ஆ சரு, நான் புறப்பட்டுமா? வர. பை சார். வரேன்டா. என்ன சொல்லிட்டு போறான் அந்த ஆட்டு தாடி கலவன்? சாக போற வயசுல அவனுக்கு எதை கல்யாணம்? பொண்ணு வேற பொண்ணு கேக்குறான். பாசுங்கிறதுனால சும்மா விட்டுட்டேன். வேற யாரா தீர்ந்துதா என்ன பண்ணிருப்பேன் எனக்கே தெரியாது. இந்த வயசுல கல்யாணம் தேவையா அவனுக்கு? வெயிட்டான பேனா ஒத்துக்கலான கீழே விழுந்து செத்துருவான். கல்யாணம் வேணுமா? கல்யாணம் எனக்கு வர கோவத்துக்கு அந்த ஆள. ஏய் பப்ளு, எதுக்கு இப்படி ஆவேசப்படுற? என்ன ஆச்சு இவ்வளவு கோவம்? சரு, யாராவது உன்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசினா என்னால தாங்க முடியாது. ஏய் கூல் கூல், தனியா இருக்க என்ன மாதிரி பொண்ணுக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப நார்மல் தான். டோன்ட் வரி, இந்த பப்ளு உன் கூட இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த ப்ராப்ளம் கிடையாது. பப்ளு, கொஞ்சம் முன்னால இருந்து நீ ஏதோ சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தே. நீ ஃபீல் பண்ண மாட்டியே? பயப்படாம சொல்லு, ஃபீல் பண்ண மாட்டேன். ஒண்ணும் இல்ல, நீ என் கூட கேர்ள் ஃப்ரெண்டா ஆக்ட் பண்ணணும். செய்வ இல்ல ப்ளீஸ். எதுக்கு? நாளைக்கு ஆனுவல் டே ஃபங்க்ஷன் இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க உங்க கேர்ள் ஃப்ரெண்டோட வருவாங்க. எனக்கு தான் யாரும் இல்ல உன்னை தவிர. ஏ, உன் கூட படிக்கிற பொண்ணுங்க யாரும் கிடைக்கலையா? ஏன் இல்லாம? ஆனா எந்த பொண்ணும் என் கூட கேர்ள் ஃப்ரெண்டா வரல. நான் பார்க்க நல்லா இருக்க மாட்டேன்ல, அதனால தான். ஏய் சச்சா, எவன் சொன்னா பப்ளு நீ அழகிலன்னு? பல சரி பண்ணிட்டு கண்ணாடி கொட்டிட்டு ஹேர் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணா அப்படியே வல்லவன் சிம்பு மாதிரி இருப்ப. சிம்பு, தனு, சூர்யா, விக்ரம், ஆர்யா, கார்த்தி இவங்க எல்லாம் என் ஸ்டைல தான் ஃபாலோ பண்ணோம். அவங்க ஸ்டைல நான் ஃபாலோ பண்ண மாட்டேன் சரு. என்னோட ஸ்டைலே தனி. ஓகே 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 ஓகே. அப்படின்னா என் கூட ஸ்கூலுக்கு வரியா? வரேன்டா, வரைக்காக. தேங்க்யூ சார், வர. செபஸ்டின், உன் சைக்கிள் அடங்கடா. சில்லி பப்ளு. சார், என் கூட பார்ட்டிக்கு வரேன்னு சொல்லிட்டா. ராத்திரில யாரும் அப்படி கத்திட்டு இருக்க போனா கிளவா? ஏய் பாலசுப்ரமணியம். என்ன மேடம்? உனக்கு எக்ஸாம்ல எத்தனை மார்க் வந்திருக்கு தெரியுமா? சொல்லாம எப்படி தெரியும்? சரியா வடிவேல் இவரு காமெடி பண்றாரு, உனக்கு முட்டை தாண்டா வந்திருக்கு. அது கூட வராதுன்னு நினைச்சா முட்டை போடுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேடம். எதை சொன்னாலும் ஒரு பதில ரெடியா. ஓகே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், சீக்கிரமா வரப்போற ஆனுவல் டே ஃபங்க்ஷனுக்கு யார் யாருக்கெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க எல்லாம் பேரை கொடுங்க. மேடம், நான் என் ஃப்ரெண்டோட ஷோ பண்ணலாமா? ஓகே மேடம், நானும் பண்றேன் மேடம். நானும் என் ஃப்ரெண்ட் கூட வரலாமா? பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, நீயும் கலந்துக்கலாம். மடங்காது
மனசுக்கு தான் மடங்கும் நீ வா சரு என்னடா என் கேர்ள்ஃப்ரெண்ட்ரா சும்மா ஏன் எல்லாரும் நம்ம இவ்வளவு வித்தியாசமா பாக்குறாங்க அது ஒண்ணு இல்ல சரு அவங்க எல்லாருக்கும் நம்ம ரெண்டு பேரை பார்த்தா போறாம இவ்வளவு அழகான பொண்ணு இந்த பப்ளிக் கிட்ட எப்படி மடிச்சு கண்ணு வைக்கிறாங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் டிஸ்டி சுத்தி போட்டுரு கண்ணெல்லாம் போயிடும் இல்லனா ஜரம் வந்துடும் டியர் ஸ்டூடண்ட் இப்ப மாணவர் செபாஸ்டின் அவங்க குழுவினரோட வந்து ஒரு நாடகத்தை நடத்த போறாரு ராதா உன்னை பார்த்ததுல இருந்து என் இதயம் படபடன்னு அடிச்சுக்குது நிமிஷத்துக்கு 200 தடவை துடிக்குது உங்க அப்பாவை பார்த்த உடனே அப்படி ஆயிடுச்சு உன்னை பார்க்காம உன்கிட்ட பேசாம என்னால இருக்கவே முடியல நீ முடியாதுன்னு சொன்னா வாய்க்கால விழுந்து செத்துடுவேன் போய் சாவு உன் தரித்திரம் போயிடும் உன் பீடை உடைஞ்சிடும் அவரது தோழியும் நடத்தும் நாடகம் சரு வாழ்க்கையில ஜெயிக்கணும் சில விஷயங்களை விட்டு கொடுத்துதான் ஆகணும் நம்ம நிறைய விஷயங்கள் ஆசைப்படுவோம் சிலது நடக்கும் சிலது நடக்காது அதனால இருக்கத வச்சு என்ஜாய் பண்ணணும் இதான் என்னோட பிலாசபி லைஃபே ரிஸ்க் அதுல லவ் பண்றது பெரிய ரிஸ்க் எவ்வளவு ரிஸ்கா இருந்தாலும் லவ்ல ஜெயிச்சுட்டா எல்லாம் மறந்து போயிடும் அவள ஏன் உன்ன எனக்கு பிடிச்சிருந்து வச்சுக்கோ அப்பவே ஐலவே சொல்லிடுவேன் ஆமா நீ மட்டும் இல்ல எனக்கு யார பிடிச்சிருந்தாலும் ஐ லவ்னு சொல்லிடுவேன்